பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 27 வசனம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சஞ்சரித்த நாட்களிலே அநேக உவமைகளை கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். அப்படி ஒரு உவமையை சொல்லிவிட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை அதில் சொல்லி முடிக்கிறார். என்னவென்றால், அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி தான் தேவன் கிருபை பாராட்டினார், சத்துருக்களாகும்படி அல்ல. பிள்ளைகளாய் மாற என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் சத்துருவாய் மாறுகிறார்கள் தெரியுமா? அவர் என் மேலே ராஜாவாக இருக்கக்கூடாது, அதாவது அவர் என்னை ஆளுகை செய்யக்கூடாது என்று யார் யார் நினைக்கிறார்களோ, அவர் தங்கள் மேல் ராஜாவாக இருப்பதற்கு யார் யார் மனமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே அவருக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிலை நிற்பதில்லை. அதுதான் நீங்கள் வெட்டி போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் நிலை நிற்பதில்லை, அவர்களை விட்டு கிருபை அற்று போகிறது. கிருபை அற்று போனாலே நாம் நிர்மூலமாகி விடுவோம். தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை தாங்குகிறது. அப்படி கிருபை தாங்கிறதுனால தான் நிலை நிற்க முடிகிறது. வெட்டப்படுகிற அனுபவம் என்பது நிலை நிற்க முடியாது. யாருக்கு நிலை நிற்க முடியாது தெரியுமா? அவருடைய சத்துருக்களுக்கு. அவருடைய சத்துருக்கள் யார் 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 அவர் என்னை ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாமே அவருக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கிருபை பாராட்டினது பிள்ளைகளாவதற்கு அன்றி சத்துருக்களாய் மாறுவதற்கு அல்ல. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2:31 வசனத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு வேதனையோடு சொல்லுகிறார், சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே ஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்களே ஜமான். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, உங்கள் கீழே இருக்க நாங்கள் விரும்பலை, எங்கள் இஷ்டப்படி எங்களுக்கு தோன்றியபடி நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாரும் அவர் தங்கள் மேல் ராஜாவாக இருக்க மனதில்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நிலை நிற்க முடியாது. இப்படிப்பட்டவர்களை விட்டு கிருபை அற்று போகும். கிருபை எப்பொழுது நம்மை விட்டு அற்று போகிறதோ அங்கே நாம் முறிந்து விடுவோம். இதை மறந்து விடவே கூடாது. அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க, அவர்கள் தான் நிமிர்ந்து நிற்கிறார்கள். குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எப்பொழுது நாங்கள் தான் எங்களுக்கு எஜமான் அப்படி சொல்ல காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்து விட்டது, ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஒன்றும் இல்லாத போது ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது. எல்லாம் இருக்கும்போது தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற நிலைமைக்கு செல்லுகிறது தான் மனித இயல்பாய் காணப்படுகிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளை அப்படி இருக்கவே கூடாது. அவர் ராஜா, அவர் தான் நம்முடைய ராஜா. இவரே ராஜா, இவரே கர்த்தர், இவர் தான் நம் தேவன். அவருக்கு கீழ் அடங்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் கிருபை தந்து நம்மை நிலைநிறுத்துவார். அப்படி இல்லாத நிலையில் நாம் போகும்போது நாம் அவருக்கு சத்துருக்களாய் மாறுகிறோம். அப்படி மாறாதபடி தேவன் நம்மை காப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் இந்த பூமியில் வந்தது எங்களை பிள்ளைகளாக்கும்படி. அந்த கிருபையை உணராமல் பல முறை நாங்கள் உங்கள் சமூகத்தை விட்டு விலகி உமக்கு சத்துருக்கள் செய்கிற காரியத்தின் படியே நாங்கள் செயல்படுகிறோம். எங்களை மன்னிப்பீராக. இளைய குமாரன் திரும்பி வந்தது போல உங்கள் பாதத்தில் வருகிறோம். எங்களை ஆட்கொள்ளும். நீரே எங்கள் ராஜா, நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.